அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, படித்த இளைஞர்கள் பலர் வேளாண்மை தொழிலில் ஈடுபடும் பொழுது வேளாண்மை தொழிலில் புதுமை புகுத்தப்பட்டு அதே சமயம் லாபகரமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் செயல்பாடுகளில் தெரிகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் இளைஞர் திரு ஜெயசெந்தில் அவர்கள் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வேளாண்மைக்கு வந்தவர். இவர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே பாரம்பரிய விவசாய முறைகளில் ஆராய்ச்சிகள் செய்து பல கருத்துக்களை கற்றவர். அதனால் தன் பண்ணையை ஒருங்கிணைந்த பண்ணையாக அமைத்து தாம் உற்பத்தி செய்யும் பொருட்களை நுகர்வோர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்து வருகிறார். மேலும் தன் பண்ணையை ஒரு பயிற்சி தளமாகவும் பயன்படுத்தி தன் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து வரும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். என்னோட பண்ணை வந்து அக்ஷயா ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமாபுரத்தில் கடந்த 2013 ஆரம்பித்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறத வந்து முக்கிய கருத்தாக வச்சு நம்ம இயற்கை வழி விவசாயத்தை கையில் எடுத்து செஞ்சோம். ஸோ 2013க்கு முன்னாடி வந்து நான் ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோட PhD வந்து அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் சிஸ்டம் யூஸிங் டேட்டா மைனிங்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரிய முறை விவசாய முறைகளை வந்து அடுத்த தலைமுறையினருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பெரிய இயற்கை விவசாயிகள்லாம் சந்தித்து கற்றுக்கிட்டே வந்தேன். ஸோ அதை நம்மளே நம்ம பண்ணையில் அதை செயல்படுத்தலாமே அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு பண்ணும்போது விவசாய முறையில் காமனாக எல்லாமே செஞ்சிட்ருக்க மாதிரி இல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையம், நம்மாழ்வரையா சொன்ன மாதிரி பல்லுயிர் பெருக்கம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மைய விஷயமாக இருக்கணும் விவசாயத்தில் அப்படின்னு சொன்னதை கருத்தில் கொண்டும், சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற திருக்குறளின் அடிப்படையிலும் உழவுதான் தலை, எதிர்காலத்துக்கு நல்ல உணவு கொடுக்கக்கூடிய விஷயத்தை விவசாயத்தில் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மனதில் வச்சு நான் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ இப்போ 2013லேருந்து ஆரம்பித்து இப்போது 2020 வரைக்கும் ஒரு வெற்றிகரமாக நல்ல முறையில் செஞ்சிட்ருக்கோம். என்னோட பண்ணையில் வந்து மீன் ஆடு மாடு கோழி மீன் இந்த மாதிரி வந்து பல்லுயிர்களை வந்து முக்கியமான விவசாய இடுபொருள்கள் உற்பத்திக்கு இந்த உயிரினங்களோட கழிவுகளை வந்து நம்ம சுழற்சி முறையில் பயன்படுத்தணுங்கிற கருத்தை வச்சு ஸோ நம்ம இயற்கை விவசாயத்தை இது பண்ணோம். ஸோ இப்போ பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கும்போது நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது மாட்டு சாணம்ங்கிறது தான் முதல் விஷயம். அதில் இப்போ நாட்டு மாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுவாசம் இதில் நான் அப்போ குழுவில் சேர்ந்தபோது சுவாசம்லேருந்து புராணசிங்கப்பாளையத்துலேருந்து முதன் முறையாக நான் நாட்டு பசு மாடுகளை வந்து நிறையா வாங்கினேன். கோழிகள் வாங்கியது அப்புறம் ஆடு மாடு எல்லாமே இது பண்ணி இப்போது எல்லாமே பண்ணிட்டு வரோம். இப்போ இயற்கை விவசாயம்னு பார்க்கும்போது பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் அக்னி அஸ்திரம் மீன் அமிலம் இது எல்லாமே செய்யணும் அப்படின்னா முக்கியமான மூலக்கூறு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பசு நாட்டு பசுவோட கோமியம் தான். தேவையான இடுபொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணையிலே தயார் பண்ணிக்கிறோம். அதை தயார் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இயற்கை விவசாயம் நெல் வயல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது நெல் இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்கும்போது பொன்னிலேருந்து ஆரம்பித்தேன் நான். பொன்னி தூயமல்லி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் நம்ம செஞ்சுருக்குறோம். சுவாசம் இயற்கை விவசாயிகள் குழுவில் நம்ம விவசாய பொருள்லாம் உற்பத்தி பண்ணி அதை நம்ம மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய புராணசிங்கப்பாளையம் அங்கே வந்து நம்ம அனுப்பிடுறோம். அப்போ குழு விவசாயிகள் எல்லாமே அங்கே பயிர் எல்லாத்தையுமே இது பண்ணி அதை வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம தரமான முறையில் சேல்ஸுக்கும் கொண்டு போகிறோம். அப்போ இயற்கை விவசாயம் செய்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை சந்தைப்படுத்துதலும் எப்படி நம்ம குழுவில் சேர்கிற விவசாயிகளையும் அவங்களுக்கும் வந்து சந்தைப்படுத்தலை பற்றி முக்கியத்துவத்தை சொல்லி இப்போ மூத்த விவசாயிகள் வந்து அங்கே வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியலன்னா நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அங்கே காலேஜஸ்க்கு ஐடி கம்பெனிக்கு ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பொதுவாக வந்து அங்கே நம்ம பொருள் வாங்குகிறாங்க சென்னையில் வந்து நம்மள்ட்ட மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறத நம்மள்ட்டேருந்து பொருளை வாங்குறவங்க வந்து நம்ம பண்ணைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து சென்னையில் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வி ஹாவ் அரேஞ்சு இங்கே வந்து ஒரு டூர் மாதிரி கொண்டு வரோம். இப்போ கடந்த முறை வந்து இங்கே ஒரு கராத்தே கேம்ப் பண்ணோம். அதில் வந்து சென்னையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கராத்தே பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே நம்ம பண்ணையில் வந்து ஸ்டே பண்ணாங்க. அவங்க ஸ்டே பண்ணி இங்கே உள்ள எப்படி விவசாய முறை எப்படி இயற்கை எப்படி பண்ணுறாங்க இங்கே உள்ள உணவு எப்படி இருக்குது அரிசிகள் எப்படி இருக்குது அதெல்லாம் இங்கேயே சமைச்சு இங்கேயே கோழி மீன் இப்போ அவங்க முன்னாடியே மீன் குட்டையில் மீனை பிடிச்சி ஸோ அப்போ அந்த வாழ்வியல் முறையில் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லாம்
எப்படி செய்கிறாங்கங்கிறத வரும் தலைமுறைக்கு நம்ம வந்து ரொம்ப நல்ல முறையில் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். எந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம அவங்க மூலமா நம்ம மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே மார்க்கெட்டிங்கும் ரொம்ப தங்குதடையின்றி ரொம்ப க்ளோஸ் ஆகிடாமல் கிளியராக நல்ல நிலைமையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே கம்மாபுரத்தில் அக்ஷயா ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸ் என்னோடய இதில் வந்து எஃப்எஸ்எஸ்ஐக்கும் அப்ளை பண்ணி அதை எல்லா ப்ரொசீஜரையுமே சரியாக பண்ணி சுவாசம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிலேருந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனையும் நம்ம வாங்கி நம்ம குழுவில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் அதுமே நம்ம கொடுத்து டீம் சர்டிஃபிகேஷன் மாதிரி பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களை ஒரு பஞ்சகாவியம் ஒரு ஜீவாமிரதத்துலேருந்து ஆரம்பித்து அதனுடைய பொருளை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி அதை நெல்லோ அரிசி காய்கறிகள் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணி அதை அடுத்த கட்டம் வேல்யூ அடிஷன் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு நல்ல முறையில் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கவனமாக அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். 2020 என்னென்ன டார்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாய குழுவில் இன்னும் நிறைய விவசாயிகளை வந்து சேர்க்கறது. இப்போ நம்ம 300 பேர் 350 பேர் வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த 2020 கம்ப்ளீஷனுக்குள்ளே இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முக்கியமாக ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க மருத்துவத்துக்காக தான் செலவு பண்ணுறாங்க. நம்மளோட தமிழர் விவசாயம் அவங்களோட வாழ்வியல் முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழ்வியல் முறையிலே அனைத்து விதமான நோய்களை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மூலிகைகளையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. மூலிகைகள்ங்கிறது பெரிய வார்த்தை. இப்போ அவங்க வாழ்வியல் முறையில் சாதாரணமாகவே அது அந்த இலைகள்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ அதை தான் நம்ம இப்போ ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ என்னென்னலாம் நம்ம அதை எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ 1000 விவசாயிகள் இயற்கை விவசாயிகளாக சேர்க்குறதால தான் நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்டடியான க்ரோத்து ஸ்டேபிளாக போயிட்டுருக்குறோம். ஒரு 1000 விவசாயிகள் இந்த வருடத்தில் இயற்கை விவசாயிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுவாசம் குளோபல் அப்படிங்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்ல பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு சென்னையிலேயும் மார்க்கெட்டிங் ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்துகிறோம். அங்கே நிறையா சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையிலேருந்து கொடுக்குறோம், நம்ம மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி மற்ற அரிசி ரகங்கள் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப நல்ல முறையில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அவங்க அதையும் இல்லாமல் நம்ம ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிடுறோம். அதாவது வாட்ஸ்அப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த குரூப்பை வந்து நம்ம கன்சியூமர்ஸ்க்காகவும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஃபார்மர்ஸ்க்காகவும் விவசாயிகளுக்காகவும் நம்ம அதை க்ரியேட் பண்ணிடுறோம். ஒரு அரிசியை கொடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அரிசியை வந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி கொடுக்கணும், அதோட ரெசிபீஸ்ன்னு சொல்லி, இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குன்னா அதை புட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்ணும், உப்புமா மாதிரி அரிசி உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்ணும், இல்லை அந்த மாதிரி பசங்க சாப்பிட்லன்னா இட்லி மாவு தோசை மாவில் கலந்து பயன்படுத்தணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த ரொம்ப அதிகமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒருங்கிணைப்பினத்தோட முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயியானவர் அவரோட வருடாந்திர செலவுகள் எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் இருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா தினசரி வருமானத்துலேருந்து வருட வருமானம், அப்புறம் நீண்ட கால பயிர் அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய தோட்டத்தில் நீண்ட கால பயிர்னு பார்க்கும்போது தென்னை மரங்கள் வந்து வருடாந்திரத்துக்கு ஒரு தேவையான வருமானத்தை வந்து அது ஈட்டி தருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 தேக்க மரம் இருக்குது. எல்லா மீன்குட்டை சுற்றியுமே நாங்கள் வந்து இந்த அகத்துக்கீரை, தென்னை, தேக்கு, வாழை இது எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 5-6 ஏக்கர் அளவுக்கு மீன் குட்டைகள் இருக்குது. அப்போ 6 ஏக்கர் அளவுக்கு மீன் குட்டைகள்லையும் அந்த நீண்ட கால பயிர் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வாரம் வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மீன் வந்து தேவையான அளவுக்கு நம்ம ரெகுலராக அப்படியே அப்பப்போ குறைச்சி எடுத்துக்கிட்டே வருவாங்க. அதை 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேஷனல் பேஸில் எந்த மீன் வேகமாக வளருதோ அதை முதல்ல எடுத்துகிட்டு அடுத்த செட்டை உள்ளே இறக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி அதுவுமே அந்த கண்டினியூஷன் அந்த சைக்கிள் ஆஃப் இதில் வந்துடுது. அதுக்கப்புறம் தினசரி வருமானம் பார்க்கும்போது கோழிகள் வந்து எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்குது. தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 முட்டைகள் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் கடைகளில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணைகளை தேடியே வெளியிலேருந்தே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு முட்டை நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு 15 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். கடைகளில் கொடுக்கறது ஒரு 12 ரூபா உள்ள ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த மீன், ஆடு, மாடு, கோழி எல்லாமே இப்போ வருடத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு ஆடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 ஆடு இந்த தடவை ஏற்றி விற்பனை பண்ணும்போது அது வந்து ஒரு முழுமையான ஒரு பணம் நம்மளுக்கு அந்த ஒரு
ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போது ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட வெற்றியே ஒரு விவசாயியானவர் வருடந்தோறும் வருட வருடம்னு ஒரு தொகை அவருக்கு கிடைக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவரோட நெல் பயிரோ அவர் முக்கிய பயிர் எது செய்கிறாரோ அதில் 6 மாதத்துக்கு ஒரு 2 6 மாதத்துக்கும் கிடைக்குது. உற்பத்தியோடு மட்டும் நிறுத்திக்காமல் என்னோடய பண்ணையில் வந்து ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சரியான ஆள் என்னுடைய தம்பி வந்து தமிழரசன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த ஆரம்ப காலத்தில் இந்த 2013லேருந்தே இந்த இயற்கை விவசாய முறைகளை பற்றி ஒன்று ஒன்றையும் அவனுக்கிட்ட ரொம்ப நல்லபடியாக சொல்லியிருக்கேன். அப்போ அவர் வந்து நான் என்னோடய வியாபார ரீதியாக நான் சென்னைக்கு கிளம்பும்போது அவர் வந்து அந்த பண்ணையை அதை கரெக்டாக பார்த்துக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் போகிறேன். அப்போ விவசாயத்தோடு நிறுத்திக்காமல் நம்ம விற்பனை அப்படின்ற ஒரு சந்தைப்படுத்தல்னு பார்க்கும்போது மாநகரத்துக்கு நம்ம கிளம்பி போகிறோம். மாநகரத்தில் சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதோடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறதால நம்மளால் ஒரு கணிசமான அளவில் நம்மளுக்குன்னு தேவையான கன்சியூமர்ஸை நம்ம எடுத்துக்க முடியுது. இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே நம்மளோட பொருளை வந்து வேல்யூவேடேஷன் பண்ணுறோம். நம்ம அரிசி இருக்கா, அரிசியை வந்து நெல்லை வந்து அரிசியாக மாற்றிக்கிறோம், அவலாக மாற்றுறோம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம சென்னைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம காலம் பூரா வெறும் அரிசியும் அவல் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்புறம் நாளடைவில் ஒன்று ஒன்றா யோசித்து இங்கேருந்து வாழை, தேங்காய், கோழி முட்டைகள் இதெல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று ஒன்றா ஆப்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதை நம்ம சந்தைப்படுத்துகிறோம் சென்னை கொண்டு போய். அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே மற்ற இயற்கை விவசாயம் இன்னும் நிறைய பொருள்கள் கேட்குறாங்க. ஒரு பொருளோடு இல்லாமல், சார் நீங்கள் உங்கள் பொருள்லாம் நல்லாயிருக்கு, இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சுவாசமில் ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டராக இருக்கிறோம். அதில் பங்குதாரர்களோட நம்ம சுவாசம் குழு ஒரு ஒரு வருடமும் அப்படியே பெருகிட்டே போகுது. அப்போ நிறைய இயற்கை விவசாயிகள் அதில் வந்து அடிப்படையிலேருந்து நல்ல விவசாயிகள் இருக்கிறாங்க. எல்லாமும் இயற்கை விவசாய சான்று பெற்ற விவசாயிகள். ஒரு அதில் ஒரு 80-85-90 பேர்கிட்ட இப்போ இயற்கை விவசாய சான்றோடு இருக்கிறாங்க. அதில் என்னோடய பண்ணையும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் த யூனிட் ஆஃப் சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா ட்ரெடிஷனல் ஃபார்ம்ஸை நம்ம சென்னையில் ஒரு அவுட்லெட் வச்சு ஒரு நல்ல முறையில் மூவ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இப்போ எனக்கிட்ட கிடைக்கிற பொருளில் தாண்டி அங்கே உள்ள மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பொருள்லாம் அவங்க கேட்டாங்களோ அது எல்லா பொருளுமே நான் வந்து விவசாயிகள்ட்டையும் கம்பெனிலையும் சொல்லுவேன். இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது சார், இந்த தடவை இந்த அரிசி நல்லா போகுது, இந்த இப்போ கடல மிட்டாய் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இந்த பொருள் விலங்கு அவருண்டை செஞ்சு கொடுத்ததீங்க அது ரொம்ப தரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான காலையிலேருந்து ஏந்திச்சதுக்கு அந்த டூத் பவுடரு பல்படி விளக்குறதுலேருந்து ஆரம்பித்து அந்த விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வெல்லம், நாட்டு சர்க்கரை, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, பனிவரகு, அதிலே வந்து கம்பு, கேழ்வரகு, இந்த மில்லட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோம். அரிசி வகைகளை வருடாந்திர அளவில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 6-7 அரிசி வகைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். பொன்னி, தூயமல்லி, இந்த ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லப்படக்கூடியதில் மாப்பிள்ளை செம்பா, பூங்கார், கருப்பு கவனி, காட்டியானம், கருங்குருவை, இந்த மாதிரி அரிசிகளை நாங்கள் ஆல் த்ரூ தி இயர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல் த டீம் ஆஃப் த ஃபார்மர்ஸ். எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து இப்போ சென்னையில் ஒரு கணிசமான அளவில் நம்ம நல்ல கன்சியூமர்ஸை நம்ம பெற்றிருக்கிறோம். அவங்களும் ரொம்ப ஆர்வம் பண்ணுறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க. பல்லுயிர் பெருக்கத்தில் பார்க்கும்போது நீர் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நீரின்றி அமையா உலகு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஒரு பண்ணைக்குட்டைக்கும் அதோடைய லோக்கல் கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லுவாங்க, அந்தந்த இடத்துக்கு நீர் மேலாண்மை விஷயத்துக்குன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பண்ணைக்குட்டையும் அவசியமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு நாங்கள் பண்ணைக்குட்டைகளை வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மீன்குட்டைகள் பராமரிப்பு, எங்கள் தாத்தா இருக்கும்போது ஒரு மீன்குட்டை வெட்டினாங்க, அப்புறம் எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 2-3 மீன்குட்டை வெட்டினாங்க, அப்புறம் என்னோடய தம்பி ஒரு 3 ஏக்கர் அளவுக்கு மீன்குட்டைகள் வெட்டினாங்க. இதில் வந்து முதல்ல ஒரு மீன்குட்டையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதோடைய ஆழம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் மட்டும், தண்ணி மட்டும் ஒரு 3 அடி 3.5 அளவுக்கு நீர் இருந்தால் போதும். சூரிய வெளிச்சம் வந்து கடைசி அந்த தர வரைக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம பாசி உற்பத்தி அப்படிங்கிறத இயற்கையாகவே நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ முதல்ல பண்ணைக்குட்டியை வெட்டின பிறகு கிழிஞ்சல் சுண்ணாம்பு போடுவாங்க, அதில் ஒரு பயிரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மடக்கி அடித்து அந்த தழை சத்துக்காக அந்த சஸ்பேனியான்னு சொல்லக்கூடிய தழையை போட்டு அதை மடக்கி அடித்து அதுக்கப்புறமா தண்ணி விட்டோம். தண்ணி விட்டும்போது கிழிஞ்சல் சுண்ணாம்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்க்கும்போது இயற்கையாகவே சாணிப்பால் வந்து அன்னக்குடையில் சாணியை எடுத்து கரைச்சிக்கிட்டு அப்படியே குட்டை உள்ளே போயிட்டே இருப்போம்.
அப்படி போகும்போது சாணிப்பால் கரைய கரைய கரையாக வந்து அந்த ஜூ பிளாங்டன் பைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வகையான தாவர பாசிகளும் விலங்கு பாசின்னு சொல்லுவாங்க. அந்த பாசிகள் வந்து இயற்கையாகவே மீன்குட்டையில் வளர ஆரம்பிக்குது. இப்போ இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கும்போது நம்ம கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்பாடு இருக்குது, அப்புறம் சாணிப்பாலை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த அடியிலேருந்து ஒரு லேயர், அப்புறம் சுற்றி மீன்குட்டையை சுற்றி பில்லு வகைகளை வந்து போடுறோம். அந்த பில்லு வந்து கொடி ஓடி கொடி ஓடி போய் நம்ம குட்டை சுற்றி அது அழகாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு குட்டையோட கரையிலையுமே வாழை, தென்னை, அகத்துக்கீரை இந்த மாதிரி தாவரங்களை சுற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அந்த இலைகள் உதிரும் போதும், இப்போ ஒவ்வொரு வாழையும் நம்ம வெட்டும் போதும் அதோடய ரெசிடியூஸ் எல்லாமே மீன்குட்டையில் உள்ளே தள்ளிடுறோம். வாழையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், கொஞ்சம் வாழைப்பூ எடுத்துகிறோம், தண்டு எடுத்துக்கிட்டோன்னா மீதி ஃபுல்லாகவே மீனுக்கு தான் நம்ம வெட்டி வெட்டி போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மீன் வளர்ப்புன்னு ஆரம்பத்துலேருந்து நம்ம பண்ணுறோம். இதில் மீன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பில்லுக்கண்டை, கட்லா, கண்ணாடி கண்டைன்னு சொல்லப்படுற சிசி, அப்புறம் ரோகு, மிருகால், வவ்வால், இந்த மாதிரி 6-7 வகை மீன்கள் நம்ம சுற்றுப்பட்டில் பயன்பாட்டில் இருக்குது. அதை நம்ம குட்டையில் வந்து இந்த ஒரு 5 வகையான மீன்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் இந்த பில்லுக்கண்டைங்கிறது வந்து சுற்றி இருக்கக்கூடிய பில் வகைகள், நம்ம மாட்டு சாணம் அதுலேருந்து அந்த ஜூ அந்த பாசி வகைகள் எல்லாம் சாப்பிட்டு நம்ம அற்புதமான முறையில் வளரக்கூடிய இதுதான் பில்லுக்கண்டை. அது இப்போ நம்ம ஒரு 5 வகையான மீன் விடும்போது முதல்ல ஒரு 4-5 மாதத்துலேயே நல்ல ஒரு ஷேப் ஒரு எடைக்கு வந்துடும். இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற மீன்குட்டை வந்து ஒரு 1/2 ஏக்கர் அளவு அப்படி இருக்குன்னா அதில் நம்ம எத்தனை வகையான மீன் குஞ்சுகளை விடுறோம், எத்தனை நம்பர்ஸ் விடுறோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1500 குஞ்சுகள் விடுவோம். அதில் இழப்பு போக ஒரு 1000 குஞ்சுகள் இல்லை ஒரு 1200 குஞ்சுகள் வரைக்கும் நம்மளுக்கு பெருது அதை வளர்த்து அதோடய பயன்பாடை நம்ம பெற முடியும். இதில் ஒவ்வொரு வகையான மீன்களும் இருக்குது, ஒன்றுக்கொண்டு சார்ந்த மீன்கள். இப்போ வந்து குட்டையோட அடிப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிசியும் மிருகாலும் வந்து குட்டையோட அடிப்பகுதியில் இருக்க போகுது. அதோடைய அடுத்தது நடுத்தரத்தில் வரும்போது பில்லுக்கண்டையும் ரோகும் இருக்கிறது. இந்த ரெண்டு வகை மீன்களும் நடுவோட குட்டையோட தண்ணியில் உள்ள நடு பகுதிகளில் இது பயன்படுது. மேலே உள்ள இதில் பார்க்கும்போது கட்லாவும் போட்லாக்கும் இது ரெண்டும் தான் சர்ஃபேஸில் உள்ள ஃபீடெல்லாம் நம்ம கொடுக்குற ஃபீடெல்லாம் எடுத்துக்க போகிறது இந்த கட்லா போட்லாக். வவ்வால் மீன்கிறது ஆல் லேயர்ஸ் அதோட இதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே கலந்த மாதிரி அது இன்டேக் பண்ணிக்கும். மீனோட தண்ணி விட்ட முதல் ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் அளவுக்கு நம்ம மீன் குஞ்சுகளை விடக்கூடாது. முதல்ல தண்ணி விடுறோம். பங்குனி மாதம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்துக்கு குட்டையை காய வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். அந்த மீன் வளர்ப்பில் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு வர்றது பங்குனியில் காய விட்டு அதுக்கப்புறம் மீன் குஞ்சு மீன் குட்டையில் இது பண்ணிவிட்டு கிளிஞ்சல் சுண்ணாமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்ட பிறகு அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு விடும்போது அப்படியே கண்ணாடி தன்மையோடு இருக்கும், மேலே சூரிய ஒளி வந்து கடைசியில் வரைக்கும் படியும். அப்போ அந்த மாறணும், அதில் வந்து அந்த பச்சையாக தண்ணி குட்டை மாறணும். மாறினா தான் அந்த மீன்கள் வளர்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலையை அதில் கொடுக்க போகுது. பச்சையாக மாறுறதுக்கு காரணம் பாசி வகைகள் அதுக்கு தேவை. அப்போ நம்ம போய் எங்கே போய் பாசி எடுப்போம்னா நம்ம வீட்டில் ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதும். அந்த நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம மீன் குட்டையில் ஒரு பால் மாதிரி சாணிப்பால்ன்பாங்க, அதை நம்ம கரைச்சி ரெகுலராக அப்படியே ஒரு நாள் டு ஒரு நாள் கொடுத்துட்டே இருந்தோன்னா அந்த ஒரு 10 நாளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நல்ல அடர் பச்சை நிற நீராக மாறிட போகுது. அதுக்கப்புறம் நம்ம நியர்பையில் இருக்கிற மீன் குஞ்சுகள் பண்ணைகள்லேருந்து மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து நம்ம விடுறோம். இதில் எல்லா வகையான மீன்களையுமே நான் முன்ன சொன்ன எல்லா வகையான மீன்களையுமே நம்ம பயன்படுத்தி இது பண்ண போகிறோம். இது உணவுன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மீன் குஞ்சுகள் பண்ணையில் நான் கேட்டது ஒரு விஷயம், நம்ம எப்படி 3-4 வேளை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதுமாரி ஒரு அவர்லி பேசிஸில் மீன் குஞ்சுகளுக்கு வந்து பசிக்கும். அப்போ டெய்லியுமே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மீன் வந்து 3 மாதத்துலேயே கூட ஹார்வெஸ்ட் எடுக்கலாம், 4 மாதத்துலேயே கூட ஹார்வெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இதில் தினசரி தினம் தினம் தீவனம் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்டுக்குள்ளே வரோம். டெய்லி நம்ம தீவனம் வச்சோம் குறைஞ்சபட்சம் வைக்கணும். அது வந்து அந்த மீன்களோட வளர்ச்சியை இயற்கையாகவே அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்த்துக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு இதுவாக பண்ணினா நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரோம். மீன்களுக்கு தீவனம் அப்படிங்கும்போது முதல் கட்டம் சாணிப்பால் தான், அது ஒரு இயற்கையான பாசிகளை உற்பத்தி பண்ணுது. ரெண்டாவது வந்து நாங்கள் கொஞ்சம் தவிடு அரிசி நம்ம உடஞ்ச அரிசி நம்ம பயன்படுத்துறதில் ஒதுங்குற அரிசிகள் எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த கம்பு மாவு சோள மாவுலாம் நம்ம பயிர் வச்சு சோளத்தை நம்மளே அரைச்சி அதோட மாவு மீன்குட்டைக்குள்ளே ஒரு குட்டைக்கு 4 இடத்துல ஒரு பாண்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் அந்த இது இருக்கும் அதை வச்சு நம்ம அதில் இறக்கிடுறோம். மீன்கள் வந்து அதில் அதாவது குட்டையில் டைரெக்டாக கொண்டு போய் கொட்டினோம்னா அது மண்ணில் போய் சேர்ந்து மண் கூட அந்த உணவோட இது வந்து ஃபுல் லேயருக்கும் போகாது, டைரெக்டாக மண்ணுக்கு போயிடும். அப்போ
மேலே தட்டில் மேல் தட்டில் உள்ள மீன்கள் எடுக்கிற உணவு இடைத்தட்டில் உள்ள மீன்கள் எடுக்கிற உணவுக்கு வந்து இதுவாகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீன் தீவனத்தை வந்து ஒரு அந்தந்த இடத்துல ஒரு கலாய் ஸ்டீலில் தூரு பிடிக்காத ஒரு பைப் மாதிரி வளைச்சி என்னோடய பிரதர் அந்த இது பண்ணியிருக்கிறாரு. அதே எல்லா குட்டைக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதில் வச்சு தான் நம்ம ரெகுலராக மீனுக்கு வந்து தீவனம் வச்சுக்கிட்டே இருக்கோம். மூன்றாவதாக வந்து எங்கள் ஊரில் நடக்கிற அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை வரும்போது சந்தை முடிகிற தருவாயில் நாங்கள் எங்கள் வண்டி டாடா ஏசி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு போயிட்டு சந்தையோட கழிவுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து மேபி சில டைமில் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும், சில டைமில் ஒதுங்கிறத எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி அதை வந்து ஒவ்வொரு குட்டைகளுமே பறக்க போட்டு விட்ருவோம். ஒவ்வொரு மீன் குட்டையிலையும் நம்ம குறைஞ்சபட்சம் 1500 குஞ்சுகள் விடுறோம். அதுக்கப்புறம் அது ஒரு 6 மாத காலம் தினம் தினம் தீவனம் டெய்லி தீவனம் வச்சுக்கிட்டே வரோம். வாரம் ஒரு முறை காய்கறிகள் கொடுக்குறோம். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு 4-5 மாதத்தில் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். மீன் பிடிக்கிறதுக்கு விடிய காலை ஒரு 4 மணி அளவில் மீன் குட்டையில் நம்ம மீன் பிடிக்கிற நண்பர்கள் சகோதரர்கள்லாம் வந்துடுவாங்க. அவங்க வந்து மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி நம்மளுக்கு ஒரு 110 ரூபா அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க அதுக்கப்புறம் 6 மணிக்கெலாம் மீன் பிடிச்சி நம்ம எடை போட்டியாக அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் டெய்லி அவங்க ஈவினிங்கில் முடித்த உடனே நம்மளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு 50 சென்ட் அளவுக்குள்ள ஒரு 1500 குஞ்சு நம்ம விடுறோம். இதில் லாஸ் போக ஒரு 300 குஞ்சு லாஸ் இழப்புன்னு வைங்க, அந்த நீர்க்குருவி அதுக்கு இது வந்து பிடிச்சிட்டு போகும், சில மீன்கள் இழப்பு ஏற்படும். அந்த மாதிரி போக ஒரு 1500-1200 மீன் குஞ்சுகளை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோன்னா ஒரு 4 மாதத்தில் ஒரு சில மீன்கள் வந்து நல்லா பெருக்கும். அதில் ஒரு 900-800 மீன்களை வந்து நம்ம ஓரளவுக்கு எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 டன்லேருந்து 1 டன் அளவுக்கு நம்ம ஒரு 6 மாத காலத்தில் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம செலவுகள் தினம் ஆளை வச்சு நம்ம சம்பளம் கொடுத்து நம்ம மீன் குட்டையை பார்க்குறோம், அதுக்குண்டான தீவன செலவு, சந்தைகளில் கழிவுகளை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம மீன் குட்டையில் இறக்குறோம். இப்போ இந்த மாதிரிலாம் செலவு வந்து ஒரு 20%-30% போனாலும் மீதி 70% வந்து மீனை பொறுத்த வரைக்கும் மீன் குஞ்சுகள் வாங்குறதுக்கு ஒரு 10%னு வச்சுக்கங்க, மீதி 50%-60% பாதிக்கு மேலே வந்து இது ஒரு லாபமான ஒரு தொழிலாகத்தான் இருக்குது. இந்த மீன் குட்டை பயன்படுத்துறதுனால இந்த போர், இப்போ எங்கள் போருக்கு பக்கத்துலே தான் மீன் குட்டை வெட்டியிருப்போம். எல்லா மோட்டருக்கும் போருக்கு பக்கத்துலேயே ஒரு மீன் குட்டை வெட்டுறதால அந்த லோக்கல் கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லப்படுற அந்த நீர் மேலாண்மைக்கும் இது ஒரு முக்கிய ஒரு இதுவாக இருக்குது. இயற்கையை என்றைக்கு நம்பினாலும் அது நம்மளுக்காக கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து ஒரு வெற்றியாக நம்மளை வாழ்க்கை நடத்துறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணி இதுவரையும் நாங்கள் வெற்றியோடு செயல்பட்டுருக்கோம்.